புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற போட்டாச்சு. அது ரசத்துக்கும் சேர்த்து செய்கிறதுனால புளி வந்து ஜாஸ்தியாக ஊற போச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ கண்டை உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நமக்கு வேணால் பெரிய வெங்காயம் மட்டும், ஒரு பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பூண்டு வந்து இதெல்லாம் உரிச்சு வச்சாச்சு, ஒரு 20-25 இது உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 பெரிய டீஸ்பூன் போட்டால் போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி எடுத்து எடுத்து தனித்தனியாக பெரிய பூண்டாக இருக்கிறத இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சிடணும். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி பிச்சு பிச்சு வைக்கிறதுனால நல்லா காஞ்சி போய் நல்லா இதுவாக ஆயிரும், நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளி வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சு பிணைஞ்சு விட்டுக்கிடணும். இப்போ வந்து கடைசி இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு பிணைஞ்சு விட்டுக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி வந்து புளிஞ்சு இந்த மாதிரி சக்கை மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அமுக்கி விட்டோம்னா சக்கை மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வர்ற அளவுக்கு வந்து நம்ம புளிஞ்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கிடணும். புளியை வந்து புளி வந்து இந்த அளவுக்கு புளிஞ்சு வச்சாச்சு. இது ரசத்துக்கும் இது வந்து குழம்புக்கும் வச்சுக்கலாம், கருவாட்டு குழம்புக்கும். இப்போ வந்து சாப்பரில் போட்டு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சாப் பண்ணியாச்சு. உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயத்தை போட்டு நீங்கள் வெட்டி சமைக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து மண்சட்டியை வச்சாச்சு. இப்போ வந்து கடாயில் வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த சாப்பரில் போட்ட வச்ச அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி வதக்கி விடணும். வெங்காயத்தை வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து எடுத்தாச்சு, ஒரு 4 கத்திரிக்காய் வந்து எடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்து அந்த கடாயில் போடணும், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கடாயில் போட்டுடலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காயும் கடாயில் போட்டாச்சு. இப்போ அதை வந்து நல்லா வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து இப்போ வந்து பூண்டு வந்து உரிச்சி வச்ச பூண்டு இருக்குல்ல அதெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து இந்த 3 ஸ்பூன் எடுத்து வச்சிடும்ல, இந்த 3 ஸ்பூன் டீஸ்பூன் வந்து அதை எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஜாஸ்தியாக போடக்கூடாது, நம்ம வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். என் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குல்ல, அதனால் வந்து எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு. வந்து அந்த புளித்தண்ணி இருந்துச்சுல, அந்த புளித்தண்ணியை எடுத்து அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து எல்லாம் நல்லா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுனால கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சிடலாம். லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து சிம்மில் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி ஒன்று எடுத்து மூடியை வந்து வச்சு மூடி விட்டுருங்க, தன்னால் அது கொதிச்சு வரும். இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து கருவாடு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து